தம்பி யுவராஜ் மிருதங்க மாஸ்டர் தனுஷ் நாடக மன்றத்துடைய இளமை மிருதங்க மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் இப்போ நம்மளோட அவருடைய நாடகத்துறையோட அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறாரு. தம்பி, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நாடகத்துறையில் இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமாக இருக்கிறேன். நம்மளுடைய தனுஷ் நாடக மன்றத்துக்கு நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 4 வருஷம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த செட்டு டீம், எப்படி இருக்கு? நல்ல ஒரு டீம் தான். என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது கொடுத்து வர்றோம். அதனால நம்மளுக்கு அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இது வரை பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி எங்க ஓனர் அந்த மாதிரி தான். உங்களோட சொந்த ஊர் சொல்லுங்க. அப்புறம் விரைவில் உங்களுடைய திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தனுஷ் நாடக மன்றத்துடைய அடுத்த ஒரு எங்கள் குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்க போனால் அது உங்களுடைய திருமணம் தான். அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் அவளோட. ஓகே, நீங்கள் ரசிகர்கள் கிட்டலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த ரசிகர்லாம் வந்து எதுவும் சத்தம் போடாத அழிய ஆர்வமாக ரசித்தா போதும். ஓகே, இது வரைக்கும் அப்படிதானே ரசிச்சுட்டு இருக்காங்க. இதே போல ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இதே போல எப்பயுமே இந்த ஆதரவு வந்தா போதும். ஓகே ஓகேப்பா, வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா? கிராமத்துல நம்ம ஊருல எவ்வளவு ஆதரவு, அதே மாதிரி யூடியூப்லயும் பாத்துதா இப்ப நல்லா வெளியே வந்தது. காரணமே யூடியூப் தான். இந்த ரசிகர்கள் அவங்க வந்து சப்போர்ட் பண்ண வச்சுதான் இன்னைக்கெல்லாம் நான் யாருமே வெளியே வந்தேன். அது இந்த ஆதரவு எப்பயுமே யூடியூப்லயும் கிராம போற ஊர்லயும் எல்லா இதுலயும் ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணா அது மட்டுமே சிறப்பா இருக்கும். ஓகேப்பா, நன்றி. நம்முடைய தனுஷ் நாடக மன்றத்துடைய பப்புன் வேஷம் போடக்கூடிய 2 கலைஞர்கள் எல்லா கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்களை அவங்களுடைய மனசுல இவங்க இடம் பிடிச்சி செல்லும் இடமெல்லாம் சீரும் சிறப்புமா, அதாவது முழு நேரம் இவங்களுக்கு நிறைய நேரம் வேலை, எப்படி பெட்டி மிருதங்கத்துக்கு நிறைய நேரம் வேலையோ அதே போல பப்புன் வேஷம் போடுறவங்களுக்கு அதிகமான வேலை. அது மாதிரி அரியண்ணாவும் நாங்களாம் செல்லமா வால் அண்ணான்னு கூப்பிடுவோம், பழனி அண்ணா, அவங்க ரெண்டு பேருக்கும் அதிகப்படியான வேலை எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு வராங்க. நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா தனுஷ் நாடக மன்றத்துடைய பப்புன் வேஷம் போடுறவங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால இப்ப போடுறோம். மேடையில எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, இப்ப ஏன்னா இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? அங்க மேல போனோடனே சரளமா பேச்சு வருது இல்ல? சரியால எத்தனை வருஷமா அண்ணா நாடகத்துல இருக்கீங்க? ஓகே அண்ணா, எப்படி இருக்கு தனுஷ் நாடகம் பண்ற உங்களுக்கு? எல்லாம் ஜாலியா ஒரு குடும்பமா இருக்கீங்க. அரியண்ணா, உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு நான் நாடகத்துறையோட அனுபவம்? 21 வருஷம். ஓகே அரியண்ணா, தனுஷ் நாடகம் பண்றதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஓகே ஓகே அண்ணா, எப்படி போகுதுண்ணா உங்களுக்கு? சரிங்கண்ணா, இப்போ பின்னாடி இருக்கவர் நம்மளுடைய தனுஷ் நாடக மன்றத்துடைய டிரைவர் ஏழுமலை அவர்கள். அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய 15 கலைஞர்களையும் பத்திரமா கூட்டின்னு வர ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது நம்மளுடைய தனுஷ் நாடக மன்ற டிரைவர் திரு ஏழுமலை தம்பி அவர்கள். தம்பி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. நம்மளுடைய தனுஷ் நாடக மன்றத்துடைய தற்போதைய மன்னர் வேஷம் போட்டுட்டு இருக்கிற அண்ணன் வந்து ஏழுமலை, இவரோட நேமு. அண்ணா, உங்களோட பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா நம்ம நாடகத்துறையில இருக்கீங்க? 40 வருஷம். எத்தனை வருஷமா நம்ம ஆரணி சிவா நாடக மன்றத்திலயும் உங்களுக்கு இந்த அப்பாவோட நட்பு எத்தனை வருஷமா இருக்கு? 36 வருஷம். எப்படி போயிட்டு இருக்குண்ணா தனுஷ் நாடக மன்றம்? சரி சரி, பெரியப்பா நீங்க 82ல இருந்து இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, 1982ல இருந்து. இப்பத்திக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நாடகத்துறையில உள்ள மாற்றங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க பெரியப்பா? அதில் ஒரு கண்ணா சேவிங் ரொம்ப அந்த அளவுக்கு சேவிங் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப தூரம் நடப்போம், நடந்தே போகிறோம்.
சரிங்க பெரியப்பா. அப்ப இருக்கும்போது ரொம்ப நட்பா இருப்பீங்க இல்லையா, எல்லாம் சீக்கிரமா ஊருக்குள்ள போயிடுவீங்க, எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அதே நட்பு தொடருதா நாடக நடிகர்களோட? அவங்கவுங்க வேலையை பார்க்கவே சரியா இருக்கு. சரிங்க பெரியப்பா. அதாவது நாடக கலைத்துறையில உங்களுக்கு அனுபவம் அதிகம், நீங்க சீனியர், அப்பாவுக்கு எப்படி சீனியரோ அதே போல நம்ம நாடகத்துறைக்கும் இப்போ நீங்க சீனியர். இப்போ நம்ம தனுஷ் நாடக மன்றத்தை எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க இல்லைங்களா, குட்டி பசங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களை கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்களா இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்களா? நீங்க எல்லாருக்கும் ஒரு அப்பாவா இருந்து அப்பாஸ்தானத்துலேருந்து வழி நடத்துறீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் வரேன். அதே மாதிரி இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி பெரியப்பா.